Hi friends, நம்ம இன்னைக்கு ரசமலாய் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. இது நார்த் இந்தியன் ரெசிபி. இது பண்ணும்போது நமக்கு மூணு வகையான ரெசிபிஸ் நம்ம கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பன்னீர் பேஸ் பண்ணி பன்னீர் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரசமலாய் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியில் ஃபைனலாக தான் நம்ம ரசமலாய்க்கு வருவோம். பட் இந்த மூணுமே உங்களுக்கு ஸ்பாட் பாட்டாக எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். அதுக்கான இன்கிரீடியன்ஸ், அதோடைய அளவு, இது எல்லாமே பார்த்துட்டு நீங்க எப்படி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைங்க, நான் ஒரு லிட்டர் பால் தனியாக இங்க கொதிக்க வச்சுக்க பாருங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிடுங்க, நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இதை நான் பன்னீர் பண்ணுறதுக்காக ஒரு லிட்டர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஹாஃப் லிட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ரப்பரின்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியன் டிஷ்ஷில், இது ரசமலை பண்ணுறதுக்கு. இது தனியாக ஒரு ஹாஃப் லிட்டர். இது ரொம்ப ஸ்லோவில் வச்சு, இது திக்காக கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம ஸ்லோவில் வச்சுருக்கோம். இப்போ இது பன்னீர் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம எப்படின்னு பார்க்கலாம். பால் நல்லா கொதிச்ச உடனே ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு தேவை ஒன்றும் இல்லைங்க, லெமன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லெமனை ஸ்வீஸ் பண்ணி நம்ம அதை போட போகிறோம். லெமனில் கொஞ்சம் தண்ணி போட்டுக்குங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. இந்த தண்ணி ஸ்வீஸ் பண்ணதை இப்போ நம்ம இந்த ஸ்லிம்மில் வச்சுட்டு, இந்த பால் காய்ச்சிருக்குல்லங்க நல்லா பொங்கி இருக்கு பாருங்கள், இந்த ஸ்லிம் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. லெமன் ஊற்றுவோம். இப்போ அதை ஒட்டு ஒட்டியாக வருங்க, வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க லெமனு, ஒரே இதெல்லாம் ஊற்றுறாதீங்க. அது கேர்டலாகி மே தனித்தனியாக வரும், திரி திரியாக வரும், ரெண்டு பிரியும் பாருங்கள். இது மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, அதை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. தனியாக இந்த ஏடு தனியாக திரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். கீழே இது மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருங்க, நம்ம கிச்சன் டவல் இருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு லைட்டாக அது ஃபுல்லாக வடிகட்டிடலாம். பாருங்கள் நம்ம இந்த டவலில் இவ்வளோ தண்ணி வந்துட்டு பாருங்கள், இன்னும் வரணுங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடலாம், நல்லா வடிகட்டிடணுங்க. ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. அந்த லெமன் ஃப்ளேவர்லாம் போகிற அளவுக்கு நல்லா வடிகட்டிடலாங்க. நல்லா அது கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுருங்க பன்னீரை. அந்த லெமன் ஃப்ளேவர்லாம் போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கிச்சன் டவல் இந்த மாதிரி இருக்கும், கர்ச்சிஃப், திக்கு கர்ச்சிஃபு, இந்த மாதிரி டவல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்துருங்க. அது ஃபுல்லாக தண்ணி எடுத்துடலாம். நல்லா ஸ்வீஸ் புழிஞ்சு எடுத்துருங்க. சின்ன வயசில் எடுத்துக்கோங்க. அது மேலே நான் ஒரு ஓட்ட மாதிரி ஒரு தட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த பன்னீர் வச்சுருவோம். நம்ம நல்லா பரவி வச்சுருங்க ஷேப்புக்கு. நம்ம பன்னீர் கட் பண்ண போகிறது இல்லை, பட் நம்ம ரசமாக தான் பண்ண போகிறோம். பட் தண்ணி ஃபுல்லாக நிறுத்திடணுங்க. ஸோ இது மேலே ஒரு வெயிட் தூக்கி வச்சிடலாம். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கணுங்க. அப்புறம் டோட்டலாக உங்களுக்கு வெயிட் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இறங்கிடும். அது இறங்குது பார்த்தீங்களா, வெயிட் வச்சோன்னே இறங்கும். அது டிஸ்டர்டாகி கீழே வந்து நிற்கும் தண்ணி. நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். ரசமலாய்க்கு நான் ஒரு ஹாஃப் லிட்டர் பால் வச்சுருக்கேன்னு சொன்னேன்லங்க. இப்போ நம்ம அதை வந்து பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. நான் ஸ்லிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா அதை ஏடோடு இருக்குது பாருங்கள். இந்த ஏடெல்லாம் நம்ம தள்ளி தள்ளி விடணும். ரசமலாய்க்கே கொஞ்சம் ஏடோடு தான் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் திக்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நம்ம அந்த ரசகுல்லால் ஊற்ற முடியாது. அதனால் கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும், இந்த செப்ஷன்ஸில் இருந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் குங்குமப்பூ வச்சுருக்கேன். குங்குமப்பூ போட்டு, ஏன்னா கலருக்காக குங்குமப்பூ போடணும். நம்ம வேறு கலர் போட மாட்டோம், நேச்சர் கலர் போடுறோம். ரெண்டு ஏலக்காய் தூள் நெசுக்கி போட்டுக்குங்க, ஸ்மெல் நல்லா வரும். இது அப்படியே லைட்டாக ஸ்லிம்மில் வைங்கணும், கொஞ்சம் அந்த கலர் ஃபுல்லாக மாறும். ஒன்று ஒன்றா பண்ணல, ஃபஸ்ட்டு பண்ணலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இந்த ரப்ரின்றாங்க, இது பேர் நார்த் இந்தியனில். இந்த ரசமலாயோடைய கிரேவியை பண்ணி வச்சுருவோம். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், கொஞ்சம் திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இந்த ஸ்டேஜில் நான் 1/3 ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பில் 1/3 எடுத்திருக்கேன். அந்த சுகர் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து கரைஞ்ச உடனே அந்த சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. ரொம்ப திக்காகிட்டிங்கன்னா அந்த ரசகுல்லா நம்ம என்ன பண்ணி போடுறோமோ அது வந்து இதில் ஒட்டாது. அதனால் தண்ணியாக கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ்லேயே வைங்க. ரொம்ப திக்காக வச்சிங்கன்னா அது வராது. இந்த தண்ணியாக அந்த ஏடோட மலாயோடு இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் சைட்லலாம் வரும். அது அப்படியே தள்ளி தள்ளி விடுங்க. அப்போ நம்ம ரசகுல்லா போடும்போது அது மேலே அது கட்டிட்டு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த அளவு தெரியும். நான் 6 லிட்டர் வந்து ஊற்றுறது இந்த அளவு. ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ சுண்டி, எவ்வளோ கம்மியாகிடுச்சு, பாதிக்காக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் திக்கும் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த ஏடெல்லாம் வந்திருக்கு.
இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ ரசமலையோடைய இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஜீரா எப்படி பண்ணி ரசகுல்லாவை பன்னீர் பண்ணியிருக்கிற ரசகுல்லாவை எப்படி அதில் போடலாம்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆஃப் பண்ணிட்டோம். இது ஆஃப் பண்ணோடனே நான் பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்கோ அந்த கேஷ்யூஸ் இந்த மூர்த்தியை கட் பண்ணி நான் இப்போ இதில் போட்டுடுறேங்க. இது கொஞ்சம் ஊறட்டும். நம்ம அது ரசமலை பண்ணதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஜீரா பண்ண போகிறோங்க. இதுக்கு நம்ம ஒரு லிட்டர் பாலுக்கு கால் கிலோ சர்க்கரை எடுத்துருக்கேன் நான். 250 grams ஆஃப் சுகரு இதை நான் போடுறேன் இதில். இதுக்கு கூட வந்து எந்த ஒரு கம்பி பதம்லாம் எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் கரையை வச்சுட்டு லைட்டாக கொதிக்க வைங்க. இதுக்கு நான் 3 glass தண்ணி ஊற்றுறேன். பெரிய கிளாஸ் இது, சின்ன கிளாஸ் கிடையாது. 3 glass தண்ணி ஊற்றுறேன். அதுதாங்க 3 glass தண்ணி ஊற்றிருக்கோம். நம்ம இப்போ இதை ஃபுல்லாக வச்சு கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு ஃபஸ்ட்டு அது நல்லா கரையிட்டுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிடலாம். சும்மா கொதிச்சா போதுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரசகுல்லாவை பன்னீர் நல்லா நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதில் போட போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த சர்க்கரை ஃபுல்லாக வந்து டிசால்வ் ஆகிடுச்சு, கரைஞ்சிச்சு. இது வந்து நம்ம இப்போ ஸ்லோ பண்ணிடலாம். நம்ம அந்த பன்னீர் பண்ணி நம்ம அது உள்ளே போடும்போது மட்டும்தான் ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ இந்த ஜீரா வந்து ஸ்லோலியே கொதிக்கிட்டோங்க. இது ஸ்ட்ரிங்லாம் ஒன்றுமே தேவையில்லை, கம்பி பதம்லாம் பார்க்க வேண்டாம். இது அப்படியே ஸ்லோவில் வச்சுட்டு கொதிக்கி விடுங்க. அதுக்கெல்லாம் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரலாம். இப்போ நம்ம ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வச்சுருந்த பன்னீர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, தண்ணி ஃபுல்லாக இறங்கி பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ஃபுல்லாக டிஸ்டில்ட் ஆகிடுச்சு, தண்ணியே இல்லை பாருங்கள். இப்போ நல்லா பிசையணுங்க. இது ஒரு 10 minutes நல்லா பிசையணும். அதுக்கப்புறம் தான் ரசகுல்லாவை மாறும். அதுக்கப்புறம் ரசகுல்லாலேருந்து ரசமலாய்க்கு போகும். இது ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு நான் 1 tablespoon ரவா வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 5 to 10 minutes நல்லா பிசையணும். பிசைஞ்சாதான் அது வீரில் விடாது. நம்ம ஜீரால போடும்போது நல்லா அழுத்தி பிசையணும். இதில் போடும்போது இந்த இடத்துல வச்சு நல்லா பிசைஞ்சிங்கன்னா, ரப்பானி ரப்பானி பிசைஞ்சிங்கன்னா அந்த உருண்டை உருண்டையெல்லாம் வராதுங்க. இந்த மாவு மாதிரி வரும். இந்த மாவு மாதிரி வந்தால் தான் நமக்கு ரசகுல்லாக்கு நல்லா சூப்பராக வரும். நீங்கள் இப்படிலாம் வச்சு பிசைஞ்சிங்கன்னா வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு தள்ளிட்டு நல்லா இதை அழுத்தி அழுத்தி பிசைங்க. இப்படி பிசையும் போது இது பாருங்கள் இது ஃபுல்லாக மாவாயிடும். ஸோ நல்லா ரப் பண்ணுங்கள். ஒரு 5 minutes ரப் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளிட்டு. இதுதாங்க கன்சிஸ்டன்சி. இது மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு ரசமலாய் நல்லா வரும் சூப்பராக. இல்லைன்னா ஜீரால் போட்டவொடனே பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கும், உடைய வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த டிப்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க பண்ணும்போது. இப்போ பாருங்கள் இதுக்குமே இதுக்குமே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிதா. இப்போ பாருங்கள் நான் ஒரு 10 minutes இதை பேசிட்டுருக்கேன் பார்த்தீங்களா. நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் மாவு நல்லா மாவு மாதிரி இருக்கு பாருங்கள். அந்த ஆயில் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அதனால், அதில் அந்த கோவா வரும் இல்லைங்களா, அதனால் அது நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நான் ரவை ஆட் பண்ணுறேன். 1 spoon மட்டும் போடுங்க போதும், ரொம்ப போட வேணாம். அது கொஞ்சம் லைட்டாக அது கிறிஸ்ட்னஸ்க்காக. இப்போ இதையும் போட்டுட்டு இது ஒரு 10 minutes ஃபுல்லாக அந்த ரவை ஃபுல்லாக எல்லாத்துலேயும் போடணும். அதுக்கும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக அதில் மேஷ் பண்ணிவிடுங்க. இந்த இடத்த வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் நல்லா வருங்க. சாஃப்டாக வந்தால் விரியாது, ஜீரால போடும்போது விரியாதுங்க. அவ்வளோதான், அதுதான் அவ்வளோ இதுவாக பண்ணுறோம். நம்ம அழுத்தி இப்போ செய்யணும். இது ஒரு 10 minutes, அது ஒரு 10 minutes, 20 minutes இந்த ரசமலாய் பண்ணுற அந்த இதுக்கு ரசகுல்லாக்கே தேவைப்படும். எப்போ சாஃப்டாக நம்ம குலோப்ஜாமுன் பண்ணுற மாவு மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த சாஃப்ட்னஸ்ஸாக எதுவுமே நம்ம எண்ணெய் போடாமலே இந்த கோவா ஃபுல்லாக பாலில் பண்ணுறதுனால அந்த கோவா நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் உங்களுக்கு ரசமலாய் ப்ளஸ் ரசகுல்லா ரெண்டுமே பண்ணி காமிக்க போகிறேன். பால் இருந்தால் போதுங்க இந்த ஸ்வீட்ஸ் பண்ணலாங்க. இதை ரப் பண்ணும்போது இந்த பார்த்திங்களா அந்த எண்ணெய் பிசுக்கு வருது பாருங்கள், கீ அதோடய இது வருது. இது நல்லா நல்லா ரப் நம்ம பிசைஞ்சதுனால இந்த இந்த மாதிரி வரணும், கையில் எண்ணெயாக தெரியணும். அப்போ அதனால் பக்குவத்தில் நல்லா பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இப்போ ரசகுல்லாக்கு நான் ரவுண்டு ஷேப்பில் பண்ணிடுறேன். நான் ரசகுல்லாக்கு 4 எடுத்துச்சிருக்கேன். நான் ரசமலாய்க்கு 1 வச்சுருக்கேன். நம்ம 1 liter பாலுக்கு நமக்கு 11 pieces கிட்டே வருதுங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் போட்டிருக்கேன், ரொம்ப சின்னதாகவும் ரொம்ப பெருசு. இப்போ இந்த ரசமலாய் நம்ம ரசகுல்லாவும் நம்ம இதை ஜீராவில் போட்டோம்னா போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ நமக்கு அது விரிஞ்சு பெருசு பெரிய சைஸ் ஆகிடுங்க. அது இப்போ நான் உங்களுக்கு ஒன்றா போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரசகுல்லா போடுறேன். இப்போ ஸ்லோவில் வச்சுருந்து எவ்வளோ நேரம் நான் இப்போ நான் ஃபுல்லாக வைக்கிறேன். ஃபுல்லாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரசகுல்லாக்கு மட்டும் போடுறேன்.
இது இது டைம் ஆகுங்க ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இது ஃபுல்லா வச்சிருங்க. வச்சிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரசகுல்லா எடுத்துருவோம். அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ரசமலாய்க்கு அதே மாதிரி போட்டுட்டு அதை எப்படி பண்ணனும்னு சொல்றேன். இந்த லிட்ல வந்து காத்து போகாத அளவுக்கு ஒரு பேப்பர் வச்சி க்ளோஸ் பண்ணிடுங்க. சோ ஃபுல் டம்ப் போட்டுருங்க. இப்போ அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகுங்க. அது எஸ்டாப் நல்லா எக்ஸ்பாண்ட் ஆகும். நம்ம சின்ன சைஸ் போடுறது கொஞ்சம் பெருசா ஆயிடும். உங்களுக்கு காமிக்கிறேன். 10 மினிட்ஸ் ஆயிச்சுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். வாவ் நம்ம சின்ன சைஸ் போட்ட ரசகுல்லா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இப்போது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு பாருங்க. இது ரசகுல்லா இந்த ஜீராவோட எடுத்துக்கலாம். ஆறுனோடனே பார்க்கலாம் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம ரசமலாய் அதே மாதிரி போட்டுடலாங்க. இதுவும் அதேமாதிரி ஒரு 10 மினிட்ஸுங்க. நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம போடுற சைஸை விட அது போட்டோன்னு நல்லா பெருசாக விரியுங்க. இதேமாதிரி லிட்டம் போட்டு மூடிட்டு இப்போ திருப்பி ஃபுல்லாக வச்சுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இது முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எப்படி பண்ணணும்னு. இப்போ பாருங்கள், நான் ஸ்லோ பண்ணிட்டேன். நம்மளுடைய ரசமலாயுடைய ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இந்த ஜீராவை ஸ்வீஸ் பண்ணிட்டு நம்ம ரசமலாயில் போட்டுக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஜீரா தண்ணியெலாம் இருத்திடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ரப்ரின்றாங்க இல்லையா, இதில் போட்டாச்சு. இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதான் நம்ம ரசமலாய் ரெடி. பாருங்கள் நம்ம ரசகுல்லா பாருங்கள், அதே ஸ்ட்ரக்சர் டெக்ஸ்சரில் வந்துட்டு பாருங்கள். சாஃப்டாக நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கே இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த ஒரு பால்லேயே நம்ம மூணு டிஷ் சூப்பராக பண்ணிடலாங்க பசங்களுக்கு.